ரோலர் ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் இந்திய ஸ்கேட் கேம்ஸ் 2024 என்ற பெயரில் கோவை மற்றும் பொள்ளாச்சியில் தேசிய அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் August 7 முதல் 11 வரை நடைபெற்றன. இதில் 22 மாநிலங்களிலிருந்து 3000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் கோவை வாவூசி பூங்கா ஸ்கேட்டிங் மைதானத்தில் பெண்களுக்கான ரோலர் டெர்பி போட்டி நடைபெற்றது. இதில் நமது தமிழக பெண்கள் அணி கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றது. வெள்ளிப்பதக்கத்தை கர்நாடகா பெண்கள் அணி வென்றது. வெண்கலப் பதக்கத்தை உத்தரப்பிரதேச பெண்கள் அணி வென்றது. வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. தமிழக அணிக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 9 மாணவிகள் பங்கேற்றனர். அதில் நமது கோவையைச் சேர்ந்த நேஷனல் மாடல் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி வி பாவனா மற்றும் கன்னியா குருகுலம் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த எம் லக்ஷணா ஆகிய இரு மாணவிகள் கோவை மாவட்டத்திலிருந்து தமிழக அணிக்கு இடம் பிடித்தனர். வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சங்க நிர்வாகிகளும் தமிழக மற்றும் இந்திய ரோலர் டெர்பி பயிற்சியாளர் திருமதி கனகவள்ளி அவர்களும் கோவையைச் சேர்ந்த பயிற்சியாளர்கள் நந்தகுமார், கிஷோர் மற்றும் இதர மாவட்ட பயிற்சியாளர்களும் பாராட்டு கூறினர். நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். என்னோட பேர் கனகவள்ளி. ஸ்கேட்டிங்கில் ரோலர் டெர்பின்ற ஒரு கேமுக்கு நான் தமிழ்நாடு கோச்சாகவும் இருக்கேன், இந்தியன் கோச்சாகவும் இருக்கேன். அரசு ரோலர் ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க நடத்துகிற 2nd இந்தியா கேம்ஸ் கோயம்புத்தூர்லேயும் பொள்ளாச்சிலையும் நடந்தது. அதில் கலந்துக்கிட்ட நம்ம தமிழ்நாடு பிள்ளைங்க கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. இது ரொம்ப உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயமா. இந்த காம்படிஷனை எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த RSFIக்கு ரொம்ப ரொம்ப எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதை ரொம்ப நல்லபடியாக அருமையான முறையில் நடத்தி கொடுத்த TNRSAக்கும் கோயம்புத்தூர் அசோசியேஷனுக்கும் நன்றி சொல்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் நடக்கணும், பிள்ளைங்க நிறைய ஜெயிக்கணும், அப்போதான் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். இது நான் எல்லா அசோசியேஷனுக்கும் நான் இன்சிஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த கேம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வருது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எங்கள் பிள்ளைங்க டாக்டர் இன்ஜினியராக நிறைய பேர் ஷைன் ஆகி வந்திருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பிள்ளைங்க வரணும், விளையாடணும், எல்லாருமே லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆகணும், அதுதான் எங்களோட ஆசை. என் பேர் ஷவ்யா, நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். எங்களுக்கு இது வந்து 2nd ரேங்கிங். RSFI வந்து ஓப்பன் நேஷனல்ஸ் நடத்தது 2nd டைம். எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் எடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது தெரியல, எங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இவ்வளோ தூரம் எங்களால் வர முடிஞ்சது. தமிழ்நாடு டீமுக்காக ஆடினதில் இன்னும் சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. எங்களுக்கு வந்து நல்லா இருந்தது. அங்கங்கே வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு டீமில், பட் இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்கள் பெஸ்ட்டு கொடுத்தோம், ஜெயித்தோம். எல்லா டீமும் இருந்தது, கர்நாடகா இருந்தது, யூபி இருந்தது, பட் அவங்களாம் தாண்டி வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ எம் அருஷி ஃப்ரம் சென்னை டிஸ்ட்ரிக்ட். டுடே வி ஹேட் த இந்தியா ஸ்கேட்ஸ் ஓபன் நேஷனல்ஸ். வி ஹவ் வான் த கோல்டு மெடல் by the help of TNRSA and my coach Karaga ma'am. We have won this medal. We are in a place where we have won against three states, Tamil Nadu B team, Karnataka and UP. I am Hansuja from Chennai district. We have won a gold medal in the 2nd India skate games, and the main reason for this is our coaches and parents and our effort. என் பேர் பாவனா, நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நாங்கள் வந்து RSFI நடத்தின இந்தியன் கேம்ஸ் 2024 வந்து நாங்கள் டெர்பி கேமில் வந்து நாங்கள் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம். இந்த கேம் ரொம்ப டஃப்பாக இருந்தது, ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். நான் எங்கள் கோச் மிஸ் கனகவள்ளிக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் அடிக்கிறேன். ஆக்சுவலாக நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், பிஎஸ்சி கன்னியாகுமரி ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்துட்டு ரோலர் டெர்பி ஃபெடரேஷன் இந்தியா ஸ்கேட்ஸில் நேஷ்னல் மேட்ச் ஓப்பன் நேஷ்னல் மேட்ச்சில் வந்துட்டு கோல்டு மெடல் அடிச்சிருக்கோம். இதுக்கு வந்துட்டு நான் மிஸ் கனகவள்ளி மேம் கோச்சிங் தந்தாங்க, அவங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். டீம் சப்போர்ட்டும் நல்லா ஆடணும், கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுனாலுமே இந்த டீம் சப்போர்ட் பண்ணி ஆடிட்டாங்க. குட் ஈவினிங், மை நேம் இஸ் கிரண், ஐ எம் டீம் மேனேஜர் ஆஃப் த தமிழ்நாடு ரோலர் டெர்பி டீம். டுடே வி ஹேட் காம்படிஷன் இந்தியா ஸ்கேட்ஸ் கேம் 2024 இன் கோயம்புத்தூர். Our team did it well. We got gold medal. Thank you. This event is organized by TNRSA. So thank you TNRSA for organizing these kind of games. Through these games, our children are getting good opportunities to play and to learn about the game. And they know the games, and they are further they are getting scholarships from the government. In this game, we have 22 states here to participate, and more than